ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிஷோர். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது கிஷோர் பிளேரும் டூ. நம்மள எல்லாரும் பிறக்கும்போதுலேருந்து டெக் பர்ஸ்லாம் கிடையாது. ஒவ்வொரு டிவைஸ் நம்மக்கிட்ட வர வர தான் அதை பற்றி தெரிஞ்சுக்க ஆரம்பிப்போம். பர்டிகுலராக இப்போ தான் நீங்கள் நியூ பிசி வாங்குறீங்கன்னா அதில் ஏகப்பட்ட டவுட்ஸ் இருக்கும். மோஸ்ட்லி பேரண்ட்ஸ் இப்போல்லாம் லேப்டாப் தான் வாங்கி கொடுக்குறாங்க. அவங்க ஸ்டடிக்கு வாங்கி கொடுத்தாலும் ஸ்டடீஸில் வேரியஸ் ரீசன்ஸ் இருக்குது. மோஸ்ட்லி ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்லைன் கிளாஸ் அண்ட் எம்எஸ் வேர்ட் மாதிரியான சின்ன சின்ன ப்ரோக்ராம்ஸ் மட்டும் யூஸ் பண்ண மாட்டாங்க. போக போக நிறைய புது புது சாஃப்ட்வேர்ஸ் அவங்க கற்றுட்டு வருவாங்க. பிளெண்டர் மாதிரியான பெரிய சாஃப்ட்வேர்ஸும் சரி, வீடியோ கேம்ஸும் சரி, மெல்ல மெல்ல லேப்டாப் வாங்கி கொஞ்சம் கொஞ்சம் நாட்களில் கற்றுட்டு வருவாங்க. ஸோ இந்த மாதிரி டைமில் தான் அவங்களுக்கு ஒரு டவுட் வரும். ஃபோன்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது சார்ஜ் ஆகிற டைமில் அதை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், யூஸ் பண்ணவும் கூடாது. ஸோ லேப்டாப்பை நியூவாக யூஸ் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, ரொம்ப லைட்டாக யூஸ் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, லேப்டாப்பை சார்ஜிங் டைமில் யூஸ் பண்ணவே மாட்டாங்க. ஸோ இந்த பெரிய டவுட்டை தான் இந்த வீடியோவில் கிளாரிஃபை பண்ண போகிறேன்னு சொல்லலாம். அதாவது சார்ஜ் போட்டுக்கிட்டே உங்கள் லேப்டாப்பை யூஸ் பண்ணலாமா இல்லை பண்ணக்கூடாதா, அப்படி பண்ண ஏதாவது ப்ராப்ளம் ஏற்படுமான்னு பார்க்க போகிறோம். அண்ட் அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் என்ன அதை பற்றி இதில் சொல்ல போகிறேன். பட் அதை நீங்கள் பார்க்க முன்னாடி சேனலுக்கு நியூ கமரா வந்திருந்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எங்களோட அப்டேட்டை உடனுக்குடன் வாங்கிக்கோங்க. ஓகே கைஸ், வீடியோக்குள்ளே போக முன்னாடி ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன். நார்மலாக லேப்டாப்னு ஒரு காமன் டேமை யூஸ் பண்ணி இதை எக்ஸ்பிளைன் பண்ணால் நிறைய லேப்டாப்புக்கு அது சூட் ஆகாது. ஸோ இதுக்காகவே அந்த லேப்டாப்பை மூணு விதமாக பிரிக்க போகிறேன். வெல், இன்டகிரேட்டட் கிராஃபிக்ஸ் இருக்கக்கூடிய லேப்டாப்ஸ், டெடிக்கேட்டட் கிராஃபிக்ஸ் இருக்கக்கூடிய லேப்டாப் அண்ட் ஏபியு கிராஃபிக்ஸ் இருக்கக்கூடிய லேப்டாப். இன்னும் கொஞ்சம் தெளிவாக உங்களுக்கு புரியறது மாதிரி காம்ப்ளிகேட் இல்லாமல் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா வேறு மூணு விதமாக பிரிக்கலாம். லைக் லோ என், மிட் என் அண்ட் ஹை என் பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய லேப்டாப்னு பிரிச்சுக்கலாம். இதில் லோ என் கேட்டகரியில் இருக்கக்கூடிய லேப்டாப்ஸை ஈஸியாகவே சொல்லிடலாம். அண்ட் அதை இடையில சொல்கிறேன், ஏன்னா இந்த லோங்கிற கேட்டகரியில் பை பண்ணுற லேப்டாப்ஸ்க்கு டெடிக்கேட்டட் கிராஃபிக்ஸ் கார்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் சில மிட் என் லேப்டாப்லையும் எல்லா ஹை என் லேப்டாப்லையும் இன்டகிரேட்டட் கிராஃபிக்ஸ் கார்டையும் தாண்டி தனியாக டெடிக்கேட்டட் கிராஃபிக்ஸ் கார்டெலாம் கொடுப்பாங்க. சம் மீடியம் லேப்டாப்ஸில் மட்டும் சிபியு அண்ட் ஜிபியூவை சேர்த்து ஏபியூனே கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ மேட்ருக்குள்ளே வருவோம். ஜிபியு அதாவது கிராஃபிக்ஸ் கார்டு, பேசிக்காக சொல்லணும்னா இது ஒரு ஹார்ட்வேர் டூல். இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, உங்களோட சிபியூனால் ஒரு குறிப்பிட்ட கம்ப்யூட்டரைஸ்டு விஷயத்தை தான் ப்ராசஸ் பண்ண முடியும். அண்ட் உங்கள் ஜிபியு அந்த விஷயத்தை என்ஹான்ஸ் பண்ணி பார்க்குறதுக்கு அழகாகவும் கலராகவும் யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஸ்மூத்தியாகவும் மேக் பண்ணி தரும். இது பேசிக் தான். பட் உங்கள் ஜிபியு ரெண்டர் பண்ண வேண்டிய தேவைகள் அதிகமாகும் போது, அதாவது ஒர்க் பண்ண வேண்டிய தேவைகள் அதிகமாகும் போது, தேவைக்கேற்ற மாதிரி ஹையராக பெர்ஃபார்ம் பண்ணுற, ஹையராக பவரை கன்சியூம் பண்ணுற ஒரு ஜிபியூவை யூஸ் பண்ணியே ஆகணும். ஏன்னா பெர்ஃபார்மன்ஸும் பவரும் ஈக்குவலி பேலன்ஸ்டு ஒன். இது நார்மலாக எல்லா பீஸ்லேயும் நடக்கிற ஒன்று தான். பட் நீங்கள் லேப்டாப் பக்கம் வரும்போது லேப்டாப் யூசர்ஸ் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுற விஷயம் போர்ட்டபிளாகவும் இருக்கணும், அதே நேரம் சார்ஜும் அதிக நேரம் பேக்கப் இருக்கணும்னு விரும்புவாங்க. மற்ற விஷயத்தெல்லாம் கம்பேர் பண்ண மாட்டாங்களான்னு கேட்டால் பண்ணுவாங்க. ஆனால் எனக்கு ப்ரீமியர் ப்ரோ, பிளெண்டர் மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணணும், அந்த மாதிரி லேப்டாப் தான் வேணும்னு கேட்குறவங்களுக்கு பவர் பிளக்கிங் பண்ணிகிட்டே லேப்டாப் யூஸ் பண்ணலாமாங்கிற டவுட்டே வராதுன்னு சொல்லலாம். மோஸ்ட்லி இனிஷியலாக லேப்டாப் வாங்குறவங்களுக்கும் லைட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தான் இந்த டவுட் வரும். அதனால அவங்களுக்கு ஏற்ற மாதிரியே தான் இதை சொல்கிறேன். ஸோ இவங்கெல்லாம் ஃபஸ்ட்டு லேப்டாப் பை பண்ணும்போது காம்பேக்ட் அண்ட் சார்ஜ் கன்சம்ப்ஷன் இதை தான் மெயின் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் இப்போ ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது லைட்டை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாலும் நாட்கள் போக போக உங்களோட தேவைகள் அதிகமாகும். அதே மாதிரி சில பேர் வீடியோ கேம்ஸ்களையும் ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி டைமில் தான் உங்களுக்கு அந்த விஷயமே தெரிய வரும்னு சொல்லலாம். அதாவது உங்கள் பிசியை சார்ஜ் கனெக்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணவே முடியாதுங்கிறது. இதுக்கான காரணம் என்னென்னா உங்கள் பவர் கன்சம்ப்ஷன் செட்டிங்ஸ் தான். நார்மலாக பவர் கன்சம்ப்ஷன் செட்டிங்ஸில் பேலன்ஸ்ட் அண்ட் ஹை பர்ஃபார்மன்ஸ்னு ஒரு மோடு கொடுத்துருப்பாங்க. அதில் டிஃபால்ட்டாக எல்லா லேப்டாப்லேயுமே பேலன்ஸ்டாக தான் இருக்கும், அதுதான் ரெக்கமெண்டும் கூட. ஸோ அதை ஹை பெர்ஃபார்மன்ஸுக்கு செட் பண்ணும்போது தான் உங்கள் பிளெண்டர் சாஃப்ட்வேரோ அல்லது நீங்கள் ப்ளே பண்ணுற வீடியோ கேமோ உங்கள் ஜிபியூவோட பவரை யூட்டிலைஸ் பண்ணி ஒர்க் ஆக தொடங்கும்னு சொல்லலாம். அண்ட் இந்த மாதிரி டைமில் உங்கள் ஜிபியூவோட பவர் கன்சம்ப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி பிசியோட பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். கூடவே நான் முன்னவே சொன்ன மாதிரி பவர் கன்சம்ப்ஷனும் அதிகமாக எடுத்துக்க தொடங்கும். நீங்கள் முன்ன யூஸ் பண்ணதை விட ரொம்பவே வேகமாக பேட்டரி ட்ரை ஆக தொடங்கும்னு சொல்லலாம். நீங்கள் எவ்வளவு தான் ஹை என் லேப்டாப் யூஸ் பண்ணாலும் லேப்டாப்போட கன்சம்ப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி 4 மடங்குக்கும் அதிகமாக ட்ரை ஆக ஸ்பீடு இருக்கும். ஸோ இந்த மாதிரி டைமில் தான் நம்ம சார்ஜை பிளக் பண்ணிகிட்டே ஒர்க் பண்ண தொடங்குவோம். சம் லேப்டாப்ஸில் அதுலேயும் குறிப்பாக ஹை என் லேப்டாப்லாம் சார்ஜை கனெக்ட் பண்ணால் தான் ஜிபியூவே ரன் ஆக தொடங்கும்னு சொல்லலாம். இப்போ உங்கள் எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும், இது நல்லதா கெட்டதான்னு. கண்டிப்பாக இது கெட்டது கிடையாது. ஏன்னா உங்கள் பிசி இப்படி ஒர்க் பண்ண தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். ஆனால் நம்ம ஃபஸ்ட்டே ஒரு கேட்டகரியை தனியாக பிரித்து வச்சுருந்தோம்ல, லோ என் பிசின்னு. அந்த மாதிரியான லோ என் பிசிலேயும் கூடவே மேக்புக் மாதிரியான டிவைஸ்லேயும் கூட இந்த விஷயத்தை நீங்கள் கன்சிடர் பண்ண தேவையில்லைன்னு சொல்லலாம். நீங்கள் இந்த விஷயத்த கன்சிடர் பண்ணாமல் இருந்தாலும் ரொம்ப பெரிய பெனிஃபிட்லாம் உங்களுக்கு கிடைக்காது. ஏன் இதில் தேவை இருக்காதுன்னா ஜிபியூவோட ஒர்க்கே இருக்காது. காரணம் அதில் ஜிபியூவே இருக்காதுன்னு சொல்லலாம்.
மேக்புக் மாதிரியான டிவைஸில் கொடுத்துருப்பாங்க. இருந்தாலும் அது ஒரு மொபைல் ப்ராசஸர் மாதிரி தான் ஆக்ட் ஆகிற காரணத்தால, ஸோ நீங்கள் பிளக் பண்ணி யூஸ் பண்ணாலும் ஆன் பேட்டரியில் யூஸ் பண்ணாலும் எப்போவுமே உங்களுக்கு ஒரே பெர்ஃபார்மன்ஸ் தான் கிடைக்கும் மேக்புக் அண்ட் லோ என் பிசியை பொறுத்தவரை. ஸோ இப்போ ப்ராப்ளம் பக்கம் வருவோம். எப்படி ப்ரோ நீங்கள் சொல்கிறதெல்லாம் நம்புறது, நீங்கள் எதை வச்சு இதெல்லாம் சொல்கிறீங்கன்னு கேட்டால், என்னோட ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் சொல்கிறேன்னு சொல்லலாம். நான் கிட்டத்தட்ட என்னோட லேப்டாப் வாங்கி 6 வருஷம் முடிய போகுது. அண்ட் நான் யூஸ் பண்ணுறது ஒரு 35,000 மிட் ரேஞ்ச் லேப்டாப் தான். நான் வாங்கின டைம்லேருந்து இப்போ வர கேம் பிளே பண்ணும் போதெல்லாம் பவர் பிளக் பண்ணி தான் பிளே பண்ணுறேன். ஃபஸ்ட்டு 3 இயர்ஸ் கேம் பிளே பண்ணும் போதை தவிர மற்ற டைம்லலாம் ஆன் பேட்டரியில் தான் ஒர்க் ஆகும். பட் 3 இயர்ஸ் லேட்டர் நார்மலாகவே நிறைய சாஃப்ட்வேர்ஸ் எனக்கு யூஸ் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அதனால லேப் எப்போதுமே சார்ஜில் பிளக் பண்ணி தான் இருக்குன்னு சொல்லலாம். வெல், இதனால பெர்ஃபார்மன்ஸில் ஏதாவது பாதிப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா, முன்னாடி எல்லாம் ஆன் பேட்டரியில் மூவிஸ் பார்க்கறது மாதிரியான விஷயத்துக்கு 1 ஹவர்ஸ் தாக்கு பிடிக்கும், இப்போ 1/2 ஹவர் தான் தாக்கு பிடிக்குது. ஸோ இந்த மாதிரியான டிராபேக்ஸ் எனக்கு வந்திருக்குது. பட் 6 வருஷங்கிறது ரொம்ப பெரிய டைம் தான் லேப்டாப்பை பொறுத்தவரை. ஸோ ஒரு 6 வருஷம் பெர்ஃபார்மன்ஸை எனக்கு சாலிடாகவே ஃபுல் ஃப்ளெஜ்டாக கொடுத்த லேப்டாப் 1/2 ஹவர் தான் சார்ஜ் நிற்குங்கிறது பெரிய விஷயம்லாம் கிடையாது. நார்மலாக நீங்கள் பிளக் இன் பண்ணாமல் யூஸ் பண்ணாலும் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் குறைய தான் போகுது. 1/2 ஹவருக்கு இல்லைனாலும் லேப்டாப்போட பேட்டரி பவரை பொறுத்து டிஃப்ரென்ஸ் ஏற்படும் இதில். வெல், இன்னும் நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம், பேட்டரி ஓவர் ஹீட் ஆகி வெடிச்சிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, ஓவர்லோட் ஆகிட்டா என்ன பண்ணுறது, பேட்டரி 100%லேருந்து சார்ஜ் போட்டு போட்டு 101%ஆக மாறிட்டுனா என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற வியர்டான டவுட்லாம் வரும். கைஸ், நம்மளோட மேனுஃபேக்சர்ஸ் அந்த அளவுக்கு முட்டாள்கள்லாம் கிடையாது. நம்மளோட லேப்டாப் எல்லாம் 100% பேட்டரி பேக்கப் வரது வர சார்ஜ் ஆகிற மாதிரி தான் கிரியேட் பண்ணப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம நார்மலாக லேப்டாப்பை பை பண்ணுறதுக்காக லெஜிட்டாக 2-3 கம்பெனிஸ் தான் இங்கே இருக்குது. இந்த மாதிரி கம்பெனிலேருந்து வெளிவர லேப்டாப்லலாம் பேட்டரிஸ் பர்ஸ்ட் ஆகிறது ரொம்பவே ரேரான விஷயமாக தான் இருக்குது. ஏதாவது 1-2 இடத்துல ஆல்ரெடி பேட்டரியில் உள்ள ப்ராப்ளம்னால பஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உங்கள் வீட்டில் உள்ள எர்த் சிஸ்டமும் சரியில்லைன்னா பஸ்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. மேலும் உங்களோட பேட்டரி ரொம்பவே ஒர்க் ஆகிடுச்சு, அதோட லைஃப் எண்ட் ஆக போகுதுன்னா உங்களோட சிபியூவே அதை ஓரளவுக்கு டெலிட் பண்ணும். அந்த மாதிரி ஒரு கோடிங்கும் இதில் பண்ணப்பட்டிருக்குது. ஸோ ரொம்ப அதிகமாக உங்களோட பேட்டரி யூஸ் ஆகப்பட்டுச்சுன்னா உங்களோட ஸ்க்ரீன் ஆட்டோமேட்டிக்காக பயோஸுக்கு போய் பேட்டரி லைஃப் ஸ்பேன் முடிஞ்சு போச்சு, ஸோ நியூ பேட்டரியை சேஞ்ச் பண்ணுங்கன்னு ஒரு அலர்ட் மெசேஜ் உங்களுக்கே காணிக்கும். ஸோ அந்த டைமில் உங்கள் லேப்டாப்பில் யூஸ் ஆகிற பேட்டரியை கொடுத்துட்டு சேம் உங்கள் மேனுஃபேக்சர் கிட்டேருந்து ஒரிஜினல் பேட்டரிஸை யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் லேப்டாப் ஃபஸ்ட்டு வாங்கின மாதிரியே இப்போவும் மாறிடுன்னு சொல்லலாம். அதே மாதிரி உங்களோட பேட்டரி பேக்கப்பும் ஃபஸ்ட் இருந்த மாதிரியே உங்களுக்கு திரும்ப கிடைக்கும்னு சொல்லலாம். ஆனால் நான் இப்போ சொன்ன இந்த விஷயம் நியூவாக லேப்டாப் பை பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். செகண்ட் ஹேண்டில் லேப்டாப் பை பண்ணுறவங்களுக்கு என்ன வேணால் நடக்கலாம்னு சொல்லலாம். நம்ம லேப்டாப் பேட்டரிஸில் நிறைய நிக்கல் மெட்டல் ஹைட்ரேட் பேட்டரிஸை வரிசையை அடுக்கி தான் பவர் கன்சம்ஷனுக்கு ஏற்ற மாதிரி கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ அதில் 1-2 ஒர்க் ஆகலைன்னா அதை ரீப்ளேஸ் பண்ணி லெஜிட் இல்லாத செல்லர்ஸ் செகண்ட் ஹேண்டில் டெலிவரி பண்ணுவாங்க. வெல், அப்படி யூஸ் பண்ணுறது ரொம்பவே ஆபத்தான விஷயமும் கூட. இந்த மாதிரி டைமில் தான் ஷார்ட் சர்க்யூட் மூலமாக லேப்டாப் பேட்டரி வெடிக்கிறதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி சில லேப்டாப்பில் பேட்டரிஸ் லேப்டாப் உள்ளவே கொடுத்துருப்பாங்க. வெல், அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் உங்கள் லேப்டாப் பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாக தொடங்குச்சுன்னு உங்களுக்கு டவுட் வந்தாலும், நிறைய ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு உங்களுக்கு டவுட் வந்தாலும், உடனே உங்களோட பேட்டரியை சேஞ்ச் பண்ணுறது உங்களுக்கு நல்லது. அண்ட் இந்த மாதிரி டிஃபிகல்ட்டிஸை தவிர இதில் வேறு எந்த டிஃபிகல்ட்டிஸும் வராது. ரியல் டைமாக நீங்களே யூஸ் பண்ணும்போது அது உங்களுக்கே தெரிய வரும்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் யாரும் சொல்கிறதையும் நம்பாதீங்க. ஸோ இந்த வீடியோவோட கன்க்ளூஷன் என்னென்னா, உங்கள் லேப்டாப்பை ஆன் சார்ஜில் கூட யூஸ் பண்ணலாம். அதுக்கு முக்கியமான ரீசன், உங்களோட ஜிபியூ யூட்டிலைஸ் ஆகணும்னா அதுக்கு ஆன் பேட்டரியோட பவர் மட்டும் போதாது. இது ஒரு பேசிக் திங் தான், பட் இதை வச்சே நியூவா பிசி பை பண்ணுறவங்கள ஏமாற்றுவாங்கன்னு சொல்லலாம். ஸோ அவங்களுக்கான வீடியோவாக கூட இதை எடுத்துக்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. உங்களோட தாட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சேனலுக்கு நியூ கமராக வந்திருந்தீங்கன்னா இதே மாதிரி ஏகப்பட்ட கேமிங் அண்ட் பிசி ரிலேட்டட் வீடியோஸ்லாம் சேனலில் பண்ணியிருக்கேன். அதை எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு தன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் உங்களை இதே மாதிரி வேறொரு அடிபொலி வீடியோவில் மீட் பண்ணுறேன். பீஸ்.